ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கால் அப்படின்னு வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவிலே எல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி நல்ல காஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுகேந்திரன், நம்ம யுகேந்திரன் வாசுதேவன், சித்தார்த் அன்பரசு, மிமி லேனார்ட், நித்யா பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் வந்து காஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அண்டு டைரக்ட் பண்ணது வந்து மோகன்ராஜ், அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஹெல்வின் கேஎஸ் அண்ட் சஞ்சய் அரக்கல் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வசந்த் கங்காதரன். இந்த டீசர் இந்த லிங்க் ஷேர் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் ஹரிஷ், நம்ம கலர் கிரேடிங் வந்து நம்ம ஸ்ரீஜித் சாரங், D16 இதெல்லாம் உள்ள ஒர்க் பண்ண ஸ்ரீஜித் சாரங் வந்து இதுக்கு வந்து பண்ணியிருக்கேன். அப்படி இப்போது இது என்னென்னா ஆஷாத் கமில் அப்படின்ட்டு இதோட அசோசியேட் ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணார். ப்ரோ இப்படி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவிலே பண்ண ஒரு படம் அப்படின்ட்டு வந்து டீசர் பாருங்கள் அப்படின்னாரு. வழக்கமாக என்னென்னா இந்த வெளிநாட்டு படங்கள் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னடா அது ரொம்ப ப்ரிட்டியாக காமிப்பாங்க. அந்த அந்த அது யூஎஸ் ஆகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் ரொம்ப ப்ரிட்டியாக காமிப்பாங்க. ஓ ஒரு ட்ரீம் லேண்டோ ஆஸ்திரேலியா, ஓ ஒரு ட்ரீம் லேண்டோ இங்கிலாந்து, ஒரு ட்ரீம் லேண்டோ ஜெர்மனி. ஏன்னா ஜெர்மனினா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈழ தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ், ஏ பெண்ணே எங்கட வந்தியா அப்படின்ட்டு வந்து ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கும், தலைவர் பின்னாடி ரொமான்ஸ் பாடிட்டு போயிட்டு இருப்பார். ஆ இப்படிலாம் இதே எங்கள் அப்பா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். பட் நமக்கு ரியாலிட்டி தெரியும், நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அங்கே வேலைக்கு என்ன பாடுபடுறாங்க, என்ன எவ்வளோ பிரச்சனையும் நமக்கு தெரியும். அந்த ரியாலிட்டியை ரொம்ப ரேராக தான் சில படங்கள் படம் பிடிக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப ரேராக தான் நலந்தமைந்து இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் எடுத்திருக்காங்க. பட் ரொம்ப ரேராக தான் அதோட அந்த கல்ச்சர் என்ன, அந்த பிரச்சனை என்னன்னு இருக்கும். இது ஆஸ்திரேலியாவிலே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு படத்தை ரெடி பண்ணி அங்கே இருக்கிற பிரச்சனைகள், அங்கே போய் ஒருத்தன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஒரு தமிழன் இருக்கான்னா அவனுக்கு என்னென்ன பஞ்சாயத்துகள் வருதுங்கிறத ஒரு படமாக எடுத்திருக்காங்கிறது வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இதோட பியூட்டி என்னென்னா இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வியூஸ் வந்து போயிருக்குதுங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வாரம் தான் ஆயிருக்கு. இப்போ 35,000ங்கிறது உங்களுக்கு இந்த மில்லியன் யுகத்தில் வந்து 35,000 சாதாரணமாக தெரியலாம். ஏ என்னப்பா அவன் 2 மில்லியன் போகுது என்னப்பா. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு ஆஸ்திரேலியாவில் உட்காந்து அவங்க வேலையெல்லாம் தாண்டி ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ஆர்கானிக்காக ஒரு 35,000 பேர் பார்த்துருக்காங்க. 35,000 ஒரு யூனிக் வியூவர்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 பேர் எடுத்துக்கங்களேன், 25,000 பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்கன்னா உண்மையாலுமே அது கண்டென்ட் அதுக்கான மெரிட்டு தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ஏன் பார்ட்டாக வந்து என்னென்னா இந்த மாதிரி கண்டென்ட்டை சி என்னால் வந்து நான் ஒன்றும் பெருசாக இப்போ நான் ரிவ்யூ இதை வந்து இந்த வீடியோ போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் 100,000 பேர் பார்க்க போகிறதில்ல. இதுலேருந்து ஒரு 2,000 பேர் ஜாஸ்தியானா கூட அது வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பர்பஸ் தான் இந்த வீடியோ. நீங்கள் டீசர் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டு வெளியிட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஆஸ்திரேலியாவிலே வந்து இன்றைக்கி அந்த லான்ச் நடந்தது. ரொம்ப சூப்பராக மெலோடியஸாக அட்டகாசமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கா சினிமா ஸ்டாண்டர்டில் ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டையும் கேளுங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சிறு டீம்களையும் சப்போர்ட் பண்ணுறது என்னோடய கடமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்படங்கள் பண்ணுறோம், லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுறோம், இந்த கான்ட்ரவர்சி பேசுகிறோம். பட் அதே சமயம் ஐ திங்க் இவங்கெல்லாம் தான் நாளைக்கு பெரிய டைரக்டர்ஸ், நாளைக்கு வந்து நமக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க போகிறவங்க இவங்க தான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ முடிந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் தம். ஒரு தடவை அந்த டீசர் பார்த்துட்டு போய் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு என்கரேஜிங்காக ஒரு 4 வார்த்தைகள் நல்லா இருந்தால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மொத்த டீமுக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் நிறைய படங்கள் வந்து இன்னும் சூப்பராக க்ரியேட் ஆகட்டும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.